Hi friends, welcome to Vishishta Vlogs. So, now we are going to Ponmalai Sandai. திருச்சியில இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் மார்க்கெட், சீப்பஸ்ட் மார்க்கெட் கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ இங்கே நிறைய இருக்குது. ஸோ என்னென்னலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் சட்டி, அதில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அடுப்பு, மண் அடுப்பு, அப்புறம் உண்டியல், அப்புறம் பானை, மண்பானை, அதுக்கப்புறம் சட்டி, விளக்கு, எல்லாமே இருக்குது. மண்ணில் செஞ்சப்பட்ட வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனையுமே இங்கே இருக்குது. ஆனால் ரேட் வைஸ் பார்த்தாலும் மற்ற இடத்துல இது கொஞ்சம் சீப்பஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட டெரஸ் கார்டனிங்கு, அப்புறம் ஃப்ளவர்ஸ், அந்த ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு என்ட்ரன்ஸ் இந்த சைடு. ஸோ இது இந்த சுற்றி மொத்தம் மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்தது அந்த சைடு ஓடி. ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். என்னென்னலாமோ நிறைய செடி இருக்குது இங்கே பாருங்கள். கோகோனட்டு, அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி அழகு செடி வைப்பாங்கல்ல அது, அப்புறம் இது எல்லாமே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெரஸ் கார்டனோட ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்ஸு, வேறு மீனம்பழம், அதுக்கப்புறம் க்ரோ பேக்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட நர்சரி ட்ரே, அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்குது, எல்லா சீட்ஸும் இருக்குது. அப்புறம் அது யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கும்ல, மம்மட்டி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் ஃப்ளவர் வாய்ஸு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்புழு வரும், எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக எல்லாம் சூப்பராக இருக்குது. விதை எல்லா விதையும் இருக்குது, இருக்காத விதையே இல்லை, நான் எல்லா விதையும் பார்த்தேன். அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து குட்டி குட்டி இந்த பட்டர் ரோஸு, அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி அழகு செடி வைப்பாங்கல்ல அது, அப்புறம் இது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இந்த பட்டர் ரோஸ் ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக ரோசஸ். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கார்டனிங் ஐட்டம் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வீட்டுக்கு வாங்கலான் இருக்கேன். ஸோ வாங்க, நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து சின்ன வெங்காயம் வாங்க போகிறேன். ஸோ அந்த அண்ணன் ஹாய் சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன வாங்கலான்னு கன்ஃபியூஷனில் இருக்கேன். அதுவும் இல்லை, மெயினாக எங்கே வெங்காயம் கரெக்டாக இருக்குதுன்னு தெரியுது, நல்ல வெங்காயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ரேட் பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே ரேட் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதனால ஓகே, அப்போ நம்ம எல்லா கடையில் உள்ள குவான்டிட்டியும் எனக்கு ஈக்குவலாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால சரி, நம்ம எங்கே வாங்கினாலும் ஓகேவாக தான் இருக்குன்னு சொல்லி இதை வாங்க போகிறேன். அண்ணே ஹை சொன்னார். ஸோ அப்போ ஹை சொல்ல சொன்னேன், அவரும் சொன்னார். இப்போ வந்து வெங்காயம் போட்டுட்ருக்காரு. ஸோ வெங்காயம் வந்து ஹாஃப் கேஜி வாங்கினேன், நான் ஹாஃப் கேஜி தான் வாங்கினேன். எனக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கனால எனக்கு போதும். ஸோ எவ்ரி சண்டே வந்து, ஸோ இப்போ நான் வெங்காயம் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வெங்காயம் வாங்கிட்டு அடுத்தது நான் என்ன வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த பக்கம் போகிறேன். இந்த பக்கத்தில் வந்து அந்த புடலங்காய், அப்புறம் ஸ்னேக் காட் இருக்குல்ல அது, அந்த ரெண்டு பார்த்துட்ருக்கேன் வாங்கலாமான்னு. சரி இது வாங்கலாம் ரேட்டு கேட்டேன், அவங்க வந்து ஓகே இது அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து 10 ரூபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் அதை வாங்கிட்டேன். இங்கே ஸ்ரவி வந்து, ஸ்ரவியை சுற்றி உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப அவ்வளோ வச்சு நல்ல இது நல்ல எல்லாட்டையும் பேசுகிறாள். அவங்க எல்லாருமே என்ன பாப்பா என்ன பாப்பா சொன்னால் அவள் பாட்டு ஓகே, அவள் வந்து இந்த என்னன்னு தெரில அப்படி பேசுறாங்க, ஒவ்வொரு இதில் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது என்ன வாங்க போகலான்னு பார்த்துட்ருக்கோம். அடுத்தது வந்து இங்கே தக்காளி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம வீட்டில் தான் தக்காளி இருக்கே, அதனால் நான் அது வாங்கலை. ஸோ இப்போ அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக கேரட்டு கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது. இப்போ ரேடிஷு, அது உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஞ்சி. எனக்கு இஞ்சி வந்து செம்ம ஆச்சரியமாக வந்து வந்து பிளேட்டு 10-10 ரூபாய்க்கு பிளேட்டெல்லாம் விற்கிறாங்க. அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆனால் அதுலேயும் வந்து நான் ஒரு பிளேட் 10 ரூபாய்க்குன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் 4 பீஸ் கிடைக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லாக இருந்துச்சு, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி அப்போ நான் வாங்கிடலான்னு சொல்லி அது வாங்கினேன். எனக்கு அது ஃபஸ்ட் டைம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் வெங்காயம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ரேட் வைஸ் சீப்பு, பட் ஆனால் சூப்பர் குவான்டிட்டி கொடுக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் ஐட்டம் தான். இந்த ரோ ஃபுல்லாக நான் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆச்சரியமாக வந்துச்சு. அப்புறம் நான் இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ் ஏரியாக்குள்ளே கிட்ட நெருங்கிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ ஷவி கூட அந்த ஷவி வந்து இதில் இது என்னது பப்பிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி அந்த ஆண்டி எடுத்து கொடுத்தோன்னா அவளுக்கு ஒரே ஹாப்பி தான், அப்படி ஒரு ஹாப்பி அவளுக்கு. ஸோ அப்புறம் அந்த ஆண்டிகிட்ட நல்லா பேசுகிறா. அந்த ஆண்டி கேட்குறதுக்கெலாம் பதில் கொடுத்துட்ருக்கா. ஏ வாடினா அங்கேயே நின்றுட்டா, பப்புள்ஸ் கிட்டே அப்படியே நின்றுட்டா. ஸோ அவளோட டாய்ஸ் ஐட்டம்ஸ் அங்கே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவளுக்கு வந்து அந்த லிப்ஸ்டிக்ஸு அதெல்லாம் மேலே கொஞ்சம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், லிப்ஸ்டிக்ஸு பேங்கிள்ஸ்லாம் அவளுக்கு. ஸோ அதை பார்த்துட்டானா அப்படியே நின்றுவா. ஸோ இங்கே பாருங்கள் பப்புள்ஸ் வச்சுட்டு அவளுக்கு ஒரே குஷி தான். அதுவும் அவளுக்கு எல்லோ கலர் இஸ் அ ஃபேவரட் கலர் அவளுக்கு. ஸோ அதையும் வாங்கிட்டு அவளுக்கு குஷி ஆகியாச்சு, அவளை குஷி ஆக்கியாச்சு. அவள் கொஞ்சம் டல்லாக வந்தால் அவளை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணியிருக்கு. இப்போ வராங்க மேடம். அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பாய் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் இது எனக்கு தேவையில்லை, ஸோ அதனால் நான் வாங்கலை. ஸோ இப்போ அப்படி இந்த சைடு வருவோமா. இங்கே என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அருவாமனை, அப்புறம் கத்தி, பாத்திரம், வீட்டுக்கு உள்ள பாத்திரம், குட்டி குட்டி பாத்திரம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது எல்லாமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரேட்டும் ரொம்ப சூப்பர் ரேட்டு. எனக்கு அதில் வந்து ஒரு இது பிடிச்சிட்டு வரும், பிளாக் கலரில் ஒன்று வச்சுருந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்து. இது பார்த்திங்கன்னா அடுத்தது இது ஃபுல்லாக டாய்ஸ் ஏரியா, பிள்ளைங்களோட டாய்ஸ் ஏரியா. டாய்ஸ் ஏரியாவும் இருக்குது, அது கூட அந்த யூட்டிலிட்டிஸும் வச்சுருக்காங்க, ரெண்டுமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு அதெல்லாம் இந்த சைடு வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்கள். நான் இப்போ இதில் வந்து இவளுக்கு வந்து வளையல் வாங்கலாம் அப்படி பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இங்கே நிறைய பேங்கிள்ஸ் பார்த்தோன்னா அவள் அப்படியே நின்றுட்டா, அம்மா எனக்கு வளையல் வாங்கணும். சரி ஓகே அவளுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இந்த ஐட்டம்ஸு. ஸோ இது இப்போ வளையல் வாங்க வந்துட்டோம். ஸோ இப்போ நான் அவளுக்கு வாங்கின இதில் நான் எனக்கும் சேர்த்து நான் வாங்கினேன், அதை காமிக்கிறேன் நான் என்னென்ன வாங்குறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ அவளுக்கு தான் பார்த்துட்ருக்கேன் வளையல் எது வாங்கலாம். ஏன்னா என்னோடய சாய்ஸ் இல்லை, அவளுக்கும் பிடிக்கணும். ஸோ அவள் தான் இது வாங்கலாமா அம்மா அது வாங்கலாம் அங்கே பாருங்கள். ஸோ எல்லாம் காமிச்சிட்ருக்கா. சரி ஓகே இது அவளுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ எனக்கும் இது பிடிச்சிருக்கு. ஸோ ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை, எல்லாமே 10 ருபீஸ் 20 ருபீஸ் 30 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் எடுத்தது வந்து இந்த பிளாக் ஒரு செட்டு அவளுக்கு ஒன்று எடுத்தேன், எனக்கு ஒரு ரெட்டு ஒன்று எடுத்தேன், இன்னொரு செட்டு அவளுக்கு வந்து ரெட்டிலே எடுத்துகிட்ருக்கேன். ரெட்டு எடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே இவ்வளோ தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ அவகிட்ட கேட்டுட்ருக்கேன், அவள் ஓகே சொன்னோன்னா ஓகே அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணுங்கள் அப்படி சொன்னால் கூட பண்ணுறாங்க. சில கடையில் பண்ணுறாங்க, சில கடையில் பார்கின் பண்ணால் பண்ணவே மாட்டாங்க. மேடம் எங்களுக்கு கிடைக்கதே அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம இவங்கக்கிட்ட எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு நானும் இவளோட அதுக்கு வாங்கியாச்சு. ஏன்னா என் பொண்ணு பொட்டு அதோடி இந்த வளையல் லிப்ஸ்டிக்கு அதெல்லாம் பார்த்தா அவளுக்கு ரொம்ப குஷியாயிருவாள். அவளுக்கு இந்த ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு ஒரு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே ஃபுல்லாக அவளுக்கு வச்சுருக்கேன், அவளே எடுத்து வருவாள். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வளையல் மேடம் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ இப்போ அடுத்தது இப்படி போகிறோமா பார்த்தீங்களா, இங்கே ஃபுல்லாக வலையில் சூப்பராக இருந்துச்சு, எனக்கே பிடிச்சிருந்து இந்த மாலை ஒரு வலையில். இப்போ இது வந்து குட்டீஸோட புக்ஸு, அப்புறம் இது வந்து சாமி ஃபோட்டோஸு எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூச்செடியெலாம் வைப்போம்ல, பூச்செடியெலாம் வைப்போம்ல அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் இங்கே வந்து பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பாக்ஸு, அது இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் எனக்கு வந்து ஒரு கிளச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே பார்த்துட்ருக்கேன். ஸோ அது உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன. இந்த சைடு பாருங்கள், வீட்டுக்கு தேவையான அந்த அரிப்பு, வர ப்ரெஷ்ஷு, வர பிளாஸ்டிக்ஸில் என்னென்ன இருக்கோ எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் கிளச்சும் பொட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இது பாருங்கள், இது நான் இப்போ வந்து வாங்கலாமா யோசிச்சு அவிய பாருங்கள். அவள் ஏஜில் எந்த பிள்ளை பார்த்தாலும் அது விடவே விட மாட்டேக்கு, ஏதோ பேசிகிட்ருக்கா ஜாலியாக. நான் இங்கே எனக்கும் அவளுக்கும் ஒரு பொட்டு மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கிளச்சும் வாங்கிட்டு, ஸோ இப்போ வாங்கிட்டு இப்போ அடுத்தது கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்தது எல்லாம் வாங்கிட்டேன், வாங்கி இப்போ அடுத்து இங்கே பாருங்கள் ஸ்ரவியும் அந்த அந்த ஆண்டி வந்து ஸ்ரவிட்ட ஏதோ கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஏதோ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது, பண்ணிவிட்டு இங்கே ஏதோ அது இந்த க்யூடெக்ஸு அவளோட ஐட்டம்ஸ்லாம் எடுக்காத எடுக்காத அவங்க சொல்லுவாங்க, அவள் எடுத்து விளையாடிட்டுருக்கா. சரி ஓகே, இப்போ அவளை கூட்டிகிட்டு இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கேயும் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ், இங்கே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இருக்குது. காலிஃப்ளவர்லாம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், அங்கே பாரு, இங்கே பாருங்கள். இது வந்து புடலங்காய், தர்பூசணி, வர வெங்காயம், தக்காளி, வர இந்த சைடு பார்த்தீங்கன்னா தேங்காய், கடலை, காலிஃப்ளவர் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நானும் ஒன்று வாங்கினேன், 30 ரூபா என்னவோ தான் சொன்னாங்க. ஸோ அப்புறம் இந்த சைடு பாருங்கள், இங்கே வந்து வெங்காயம் வந்து எனக்கு ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு, ரேட்டும் பார்த்தா சேமாக தான் இருந்துச்சு. சரி அப்போ 1 kg எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுதான் வெங்காயம் 1 kg பாருங்கள், உங்களுக்கே தெரியுது என்ன பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பெருசு பெருசாக இருந்துச்சு. 1 kg வந்து ஏதோ 50 ரூபா ஏதோ தான் சொன்னாங்க, 50 ரூபா சொன்னார். ஸோ அதனால் நான் 2 kg என்னவோ வாங்கினேன், வாங்கிட்டு இப்போ அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு. ஷவிக்கு பிடிச்ச பொட்டட்டோ எப்படி வாங்க முடியும் சொல்லிட்டு அவளுக்கு அங்கே பொட்டட்டோவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்த பொட்டட்டோ வாங்க போகிறேன். ஸோ நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான், ஐயோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஷவி வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுது ஷவி, அதுக்கு ஏதோ புதுசாக இருக்குது. இப்போ நிறைய பெரிய மார்க்கெட்டில் நிறைய ஆட்கள்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ இப்போ நான் உருளைக்கிழங்கு வாங்கிட்டுருக்கேன், உருளைக்கிழங்கு ஷவியோட உருளைக்கிழங்கு வாங்கியாச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா பேஸ் பேஸாக இருந்துச்சு. ஸோ அது வந்து 1 kg 30 ரூபீஸ் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அந்த ரெண்டும் வாங்கியாச்சு, இப்போ அவங்க சேஞ்ச் கொடுக்க வேண்டி வெயிட்டிங். ஸோ இப்போ அடுத்தது அந்த சைடு போகலாமா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபில் கேரட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு பெருசாக சூப்பராக இருந்துச்சு. நான் முன்னாடி போகிறேன், அது பாட்டு பேக்கில் வருது, எனக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு. ஸோ அவள் பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் இங்கே வந்து இது பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து 1 plate 10 ரூபா இந்த இந்த சவுச்சவங்களாம் 2 சவுச்சவ் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. எல்லா இது இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே 10 ரூபீஸ் தான், நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் ஒரு பிளேட் வாங்கினேன், பீன்ஸ் 1 plate வாங்கினேன், அப்புறம் இங்கே லெமன் கூட பாருங்கள், லெமன் கூட 10 lemon இருக்கும், குறைஞ்சது 10 lemonாச்சு இருந்துச்சு, 20 ரூபா சொன்னாங்க. 1 lemon 2 rupees வச்சு 10 lemon கொடுத்தாங்க. ஸோ பீன்ஸும் எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ அதையும் 1 plate வாங்க போகிறேன். பீன்ஸு, வெண்டைக்காய், வர பாவக்காய் எல்லாமே இங்கே 10 ரூபீஸ் வச்சுருந்தாங்க இந்த ஆண்டி. ஸோ சூப்பராக இருந்துச்சு.
அப்போ அடுத்தது இதை வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது போகிறேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ ஆப்பிள் மாதிரி இப்படி குமிச்சு குமிச்சு போட்டிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கம் இந்த ஸ்ரவி வர வானா வரவும் மாட்டுக்கு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டே வரா. அப்புறம் இங்கே பாருங்கள் வெதை, இது எல்லாமே வந்து வெதை. என்னென்னா கத்திரிக்காய் வந்து நம்ம சீடு வாங்கி போடுவோம்ல, இது அப்படியே இல்லை, இந்த மாதிரி கெட்டி வச்சுருக்காங்க. நம்ம இது அப்படியே வந்து வீட்டில் மண்ணில் நட்டு வச்சா போதும்னு சொன்னாங்க. இது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக சீட்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே சீ நம்ம நாங்கள் போட்டதோட கொஞ்சம் எல்லாம் ஒரே வெரைட்டிஸ் தான், ஆனால் சீட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது எனக்கு. எல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீரையோட சீட்ஸ்லாம். இது வந்து பாருங்கள் அடுத்தது, இது ஃபுல்லாக இங்கே சீட்ஸ் தான், நிறைய ஒரு சைடு ஃபுல்லாக சீட்ஸ், என்ன பூவு அது இது எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து கருவாடு, யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்குமோ அங்கே போய் வாங்குங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் அந்த சைடும் வந்து, இது வந்து ஒரு வே, இந்த மொத்தம் மூணு வழி சொன்னால, இது ஒரு வழி அந்த சைடு ஒரு வழி. ஸோ இது பாருங்கள், இதுவும் சீட்ஸ் தான், ஃப்ளவர் சீட்ஸு, இந்த வெஜிடபிள் சீட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி நேராக இப்படி வெளியே போகலாம், இது ஒரு வே. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இங்கே வந்து பசங்கள்லாம் பாருங்கள் எல்லாம் ஜாலியாக அதுக பாட்டு என்ஜாய் பண்ணுதுங்க. ஸோ இங்கே நாங்கள் இந்த வழியாக இப்போ போகிறோம், இது ஒரு பாத்து, மொத்தம் மூணு வேல இது ஒரு வே. ஸோ இப்போ வெளியே இது வழியாக தான் நாங்கள் இப்போ வெளியே போயிட்டு உங்ககிட்ட எல்லாம் காமிக்கிறேன். இந்த சைடு என்ன வெளியில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இது தான். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக அந்த டாகுக்குள்ளே சங்கிலி அது எல்லாமே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக அக்வாட்டிக் ஏரியா மாதிரி, அக்வாட்டிக் ஏரியா தோற்றுருந்த. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ன உண்டு அக்வாட்டிக்கில் அத்தனையும் வச்சுருக்காங்க. இந்த கீழே மண்ணில் போடுறது, அந்த சிப்பி, அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் டேங்கில் போடக்கூடிய அவ்வளவுமே இங்கே இருக்குது. ஸோ எனக்கே ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி வைக்கணும் போல் ஆசை வந்துருச்சு பார்த்த உடனே. ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டு, அந்த செல்ஃபோன் டைப்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாமா? அங்கே பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபிஷ் டேங்கு, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் உள்ள சைஸு நீங்கள் பார்க்கலாம், இங்கே வாங்கலாம். ஸ்ரவிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அவள் பார்க்குறா இப்படிலாம் அக்வாட்டிக் ஏரியாவில், இவ்வளோ ஃபிஷஸ்லாம் அவள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறா. அவளுக்கும் கொஞ்சம் எல்லா ஃபிஷ்ஷையும் தொடுமா, அம்மா தொடுமா, அம்மா தொடுமா, உள்ளே தொடுமா, உள்ளே தொடுமான்னு. ஐயோ உள்ளே தொட்டால் திட்டுவாங்க ஸ்ரவி சொன்னாலும் அவளுக்கு புரியலை. அவளுக்கு தொடணும் தொடணும்னு சொல்லி எல்லா ஃபிஷ்ஷையும் தொட்டு 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 ஒரே விளையாட்டு தான் வா. இங்கே பாருங்கள் கோ ஃபிஷ்ஷஸ்லாம் சூப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கோல்டன் ஃபிஷ்ஷு ரேட்டும் வந்து எல்லா ஃபிஷ்லேயும் வந்து நார்மல் ரேட்டு தான் கொடுக்குறாங்க, நல்லா சீப்பாக தான் இருக்குது. ஓ வாங்கலாம், அக்வாட்டிக் ஐட்டம் நீங்கள் தாராளமாக அங்கே வந்து வாங்கலாம், ஏன்னா அவ்வளோ ஒன்று வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே நிறைய கடை இருக்குது, இந்த ரோ ஃபுல்லாக அக்வாட்டிக் தான். இங்கே பாருங்கள், இங்கே கூட பாருங்கள், இங்கேயும் ஃபிஷ்ஷஸ் நிறைய வச்சுருக்காங்க. எல்லா கடையிலையுமே வந்து ஒரு சேம் ஃபிஷ்ஷஸ் கூட இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதனால் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு இது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, குட்டி குட்டி குட்டியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு மீன் இருக்குது, ஆனால் நம்ம பார்த்தா தெரியாது, அது கூர்ந்து பார்த்திங்கன்னா தான் தெரியுது. அப்புறம் இங்கேயும் ஃபிஷ்ஷஸ் தான், இங்கேயும் ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் தான். இங்கே பாருங்கள், கொச்சை 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 கொச்சான் இருக்கு, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு ஒரு ஃபிஷ்ஷும் அவ்வளோ ஒரு அழகு. எல்லாரும் எல்லா பீப்புளும் வந்து உள்ளே வராங்களோ இல்லையோ, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு வந்து இங்கே பேரட் கூட வச்சுருந்தாங்க, எங்கேருந்துடா கிக்கி கிக்கி சத்த வருது பார்த்தா உள்ளே வச்சுருக்காங்க பேரட்டு. அதுவும் இங்கே இருக்குது, நான் அதுவும் உங்களை கூட்டிட்டு போகிறேன்.
ஸோ நான் இப்போ ஃபைனலாக வந்து இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்துட்டேன்னா நான் இப்போ போய் ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று குடித்தா தான் எனக்கு அடுத்த ஸ்ட்ரென்த் வரும். நான் நேராக இப்போ அங்கே தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே போய் ஒரு கரும்பு ஜூஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது அந்த சைட் பேரட்டு ராபிட்ஸ்லாம் இருக்குது, ஸோ நம்ம அங்கே போகலாம். ஸோ இங்கே கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக தான் இருந்துச்சு, சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இப்போ அவங்க போட்டிட்ருக்காங்க பாருங்கள். சில இடத்துலலாம் போட்டே வச்சுருவாங்க, ஆனால் இவங்க அப்படி இல்லை, ஆள் வர வர தான் போட்டு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஓகே நம்ம இங்கே குடிக்கலாம், நீட்டாகவும் இருக்குது சொல்லி நானும் குடிக்க போகிறேன். ஸோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு கரும்பு ஜூஸு. இங்கே பாருங்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, செம வெயிலுங்க, சம்மர்னா சம்மர், அப்பா தொண்டை வறண்டுருச்சு எனக்கு, எப்படான்னு இருந்துச்சு. ரொம்ப நானும் இதாகிட்டோம், என் ஹஸ்பண்டும் பாப்பா எல்லாருமே அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டோம். ரொம்ப வெயில், செம்ம வெயில், சம்மர் இப்படியா இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மந்த்து. அதனால் இப்போ ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தா ஒரு பூஸ்டப் கிடைக்கும், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சார் ஊற்றி தராங்க, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தான் வந்துருச்சு வந்துருச்சு ஜூஸு ஜூஸு கரும்பு ஜூஸு. ஸ்ரவி கிட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரவி இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இதோடு நம்ம பார்ட் ஒன் வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் டூவில் ஸோ மெனி எக்ஸைட்டிங் வீடியோஸ் நிறையா இருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.